ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே வ்ளாக்ஸ். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறையா மெயில்ஸ் வந்து அயர்லாண்டை பற்றி தான் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இந்த 80,000 யூரோஸ் அந்த ஸ்கீம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெயில்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து 80,000 யூரோஸ் வந்து அங்கே குடியேற மக்களுக்கு வந்து தரதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நம்ம நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி, அதே மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் சரி நம்ம பார்த்துருப்போம். 80,000 யூரோஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 71-22 லட்சம் வரைக்கும் வரும். அதாவது 71-72 லேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்து அவ்வளோ வந்து காசு கொடுத்து அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளை கூப்பிடுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறையா வந்து நம்ம நியூஸஸ் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, இதில் வந்து எவ்வளோ தூரம் பொய் இருக்குது, ஸோ அதை பற்றியெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த 80,000 யூரோஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கீமுக்கு ஃபஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் லிவிங் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட பேர். ஸோ இது வந்து எதுக்காக வந்து அயர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதனால் அயர்லாண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பெனிஃபிட், ஸோ நம்ம வந்து அங்கே போக முடியுமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் வந்து உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமோட பேர் அவர் லிவிங் ஐலாண்ட்ஸ். இது எதுக்காக இந்த அயர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. இதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீப்புளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க யூகேக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா அண்ட் யூஎஸ்க்கு வந்து அவங்க வந்து அங்கே மாறிடுறாங்க. ஸோ அங்கே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்டான பீப்புளை வந்து திருப்பியும் கொண்டு வரத்துக்கு தான் மெயினாக வந்து இந்த அவர் லிவிங் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வருது, அது வந்து ஸ்கீமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 30-35 ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சில ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 பேர் 200 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அடுத்ததாக வந்து இந்த முயற்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சென்ட்ரல் அயர்லாண்ட்லேருந்து மற்ற தீவுகளுக்கு, அதாவது மற்ற ஐலாண்ட்ஸ்க்கு, அயர்லாண்டோட கண்ட்ரோலில் இருக்க ஐலாண்ட்ஸுக்கு வந்து இந்த சென்ட்ரல் ஐலாண்டில் இருக்க பீப்புளெலாம் வந்து மூவ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் அந்த ஐலாண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்மெல்லாம் வந்து அங்கே போக முடியுமா, அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ், நம்மளை மாதிரி அப்ராடில் வேலை செய்யணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து அங்கே போக முடியுமா அப்படின்றது அடுத்த பெரிய க்வெஸ்டின். ஸோ அந்த க்வெஸ்டினுக்கு அயர்லாண்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றது தான் அதோட ஆன்சர். அயர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இது முழுக்க முழுக்க அயர்லாண்டில் இருக்க பீப்புளுக்காக மட்டும்தான் அப்படின்றது தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இயூவில் யூரோப்பியன் காண்டினென்ட்டில் சேர்ந்த ஃபியூ கண்ட்ரீஸ்க்கு இது வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகபிள் ஆவாங்க, அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோ தான், நமக்கு வந்து நம்மளால் இதில் போக முடியாது. இதுதான் வந்து மெயினான இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து போகலாம் அப்படின்ற வந்து ஒரு மித் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து அப்படி கிடையாது, கண்டிப்பாக நம்மெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதாவது இந்தியாவில் இருக்கட்டலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், இல்லை பங்களாதேஷில் இருக்கலாம், நீங்கள் ஒரு அயர்லாண்ட் ரெசிடென்ஸாக இல்லை அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. எஸ் இந்த அவர் லிவிங் ஐலாண்ட்ஸ் அந்த ஸ்கீம் பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட இல்லை இப்படி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.